வணக்கம், நான் உங்கள் கௌசி. நெஞ்சம் மகளவைக்கும் அவ்வையார் என்ற நாமம் கொண்ட பெண்பால் புலவர்கள் பற்றி இந்த வீடியோவில் பேசலாம் என்று இருக்கின்றேன். வாருங்கள், வீடியோக்குள் போவோம். இத்தகைய 2000 ஆண்டுகளுக்கு முன்னமேயே புகழ்பெற்ற பல புலவர்கள், அதாவது பெண்பால் புலவர்கள், தமிழுக்கும் சமயத்துக்கும் சேவையாற்றி இருக்கின்றார்கள். சங்க காலத்திலே சுமார் 37 பெண் புலவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் பாடிய சுமார் 185 பாடல்கள் கடற்கோள்களுக்கு அகப்படாது எமக்கு கிடைக்கின்றன. அவர்கள் ஆதிமந்தையார், பெண்முடியார், நகக்கண்ணையார், அவ்வையார், ஒக்கூர் மாசாத்தியார், வெள்ளி வீதியார் போன்றோர் என அறியப்படுகின்றது. இதிலே அணு என்பது பிளக்க முடியாத அளவு மிகச்சிறிய துகள். அந்த அணுவை பிளக்கின்ற போது பிரமாண்டமான ஒரு சக்தி தோன்றும், அதாவது 7 கடல் அளவு சக்தி தோன்றும். ஒரு கடலின் ஆழமே அறிய முடியாது இருக்கும் போது 7 கடல் அளவு சக்தியை புகட்டிய குரல் என்ற விளக்கத்தை அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் என்ற திருக்குறளின் பெருமையை அறிவுபூர்வமாக எடுத்துக் கூடிய அவ்வையார் என்னும் பெண்பாப்பிளவர் பாடிய பல பாடல்கள் எமக்கு கிடைக்கப்படுகின்றன. முருகக் கடவுளிடம் நாவல் கனி பறித்து தரும்படி கேட்ட போது சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று முருகக் கடவுள் கேட்க, பழம் நீயப்பா, ஞான பழம் நீயப்பா, தமிழ் ஞான பழம் நீயப்பா என்று பாடி புகழ்ந்த அவ்வையார் பாடிய பாடல்களையும், ஆத்திசூடி, குன்றவேந்தன் இவற்றை பாடிய அவ்வையார் பாடல்களையும், குறுநில மன்னர்கள் அதியமான் காலத்தில் வாழ்ந்த அவ்வையார்களுடைய பாடல்களையும் எடுத்து நாங்கள் ஆராய்ந்து பார்த்தால் பாடல்வர்களின் தன்மையை நாம் நோக்குகின்ற போது அவ்வையார் என்பர் ஒருவரே என்று திட்டவட்டமாக நாம் கூற முடியாமல் இருக்கின்றது. உதாரணமாக, அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் என்று தொடர்கின்ற ஆத்திசூடி பாடல்களையும், இவ்வேட்டிலி அணிந்து மாலை சூட்டி கண்திரள் நோன் கால் திருத்தி நெய்யணிந்து என்னும் புறநானூறு பாடல் வரிகளையும் எடுத்து நாங்கள் பார்க்கின்ற போது வேறுபட்ட கவித்துவத்தை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அவ்வையார் என்னும் பெயருடைய வெவ்வேறு பெண்பால் புலவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்கின்றது. திருமணம் செய்யாமல் கல்வி கற்று சமூக பணிகளுக்கு தம்மை ஆர்ப்பணித்தவர்களே அவ்வை என்ற பெயரால் அந்த காலத்திலே அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த வழியிலே சங்க காலத்தில் வாழ்ந்த அவ்வையார் குறுநில மன்னர் பாரி வள்ளல் பிள்ளைகளான அங்கவை சங்கவை காலத்தில் வாழ்ந்த அவ்வையார், சோழர் காலத்தில் கம்பர் ஒட்டக்கூத்தர் காலத்தில் வாழ்ந்த அவ்வையார், பிற்கால ஆத்திசூடி கொன்றவேந்தன் மூதுரை நல்வழி ஆகிய நீதி நூல்களை தந்த அவ்வையார் என அவ்வையார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறியக்கூடியதாக இருக்கின்றது. சங்க காலத்து அவ்வை தற்போது மலையாளம் என்று சொல்லப்படுகின்ற சேர நாட்டிலே தர்மபுரி என்று தற்போது அழைக்கப்படும் தகடூர் எனப்படும் தலைநகரத்திலே ஜாலிதத்தனுக்கு மகளாக பிறந்தாள். பிள்ளை 3 வயதாக இருக்கும் போது தாய் இறக்கும் தருவாயிலே கலங்கிக் கொண்டிருந்த போது, இட்டமுடன் என் தலையில் இன்னபடி என்றெழுதி விட்டு சிவனும் செத்துவிட்டானோ, முட்ட முட்ட பஞ்சமே ஆனாலும் பாரம் அவனுக்கண்ணாய், நெஞ்சமே அஞ்சாதேனி என்று பாடியதாகவும், அந்த கணமே கவலையை நீத்த தாய் இறந்து விட்டதாகவும், தந்தையும் உறவினர் வசம் பிள்ளையை கொடுத்து விட்டு வெளியூர் சென்று விட்டார் என்றும், இவர் கல்வி சமய பெற்று அத்தனையும் பெற்றவராக சமுதாய சமய பணிகளாக தன்னை ஒப்படைத்து நல் ஆற்றல் உள்ள ஒரு பெண்ணாய் வளர்ந்தாள் என்றும் வரலாற்று நூல்கள் எடுத்து காட்டுகின்றன. இந்த காலம் கிறிஸ்துவுக்கு முன் 300 தொடக்கம், கிறிஸ்துவுக்கு பின் 280 வரையுள்ள காலப்பகுதியாகும். இவர் பாடல்கள் சங்க பாடல்களான அகநானூறு, புறநானூறு, நற்றினை, குறுந்தொகை இவற்றிலும், தொண்டமான் பாரி, அதியமான் எழினி, பாண்டியன் உக்கிர பெருவழுதி, சோழன் பெருநற்கிள்ளி, சேரன் மாறி வெண்கோ போன்ற மன்னர்களை பற்றிய பாடல்களிலும் காண கிடக்கின்றன. அக்கால குறுநிலவனின் அதியமான் புகழை பாடி பரிசில்கள் பல பெற்றிருக்கின்றார். அவர் பெருமை கண்ட மன்னனும் அவரை அரசவை புலவராக அமர்த்தியிருக்கின்றார். இந்த மன்னனிடம் சிறப்பு பொருந்திய 12 ஆண்டுக்கு ஒரு முறை காய்க்கின்ற கருநெல்லிக்கனியை பொதிகமலை வாழ்ந்த தவமுனிவர் வழங்க, அந்த கனியை நீண்ட காலம் வாழ வேண்டிய அவ்வைக்கு அதியமான் பரிசாக கொடுத்திருக்கின்றார். இவ்வாறு சிறப்பு பொருந்திய அதியமான் காலத்தில் வாழ்ந்த அவ்வையாருடன் இவ்வீடியோவை நிறுத்திக் கொள்ளுகின்றேன். அடுத்து வரும் வீடியோவில் அவ்வையார் பற்றி இன்னும் விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.